அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நேச்சுரல் மோல்ட்ஸ் அண்ட் கேஸ்ட்ஸ், இயற்கையான அச்சுகளும் வார்ப்புகளும். இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அது வந்து எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த பரிணாம வளர்ச்சியில் நிறைய சான்றுகள் வந்து நமக்கு தேவைப்படுது. பரிணாம வளர்ச்சி உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு ஆர்கானிசத்திலிருந்து இன்னொரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகியிருந்திருக்கும், ஒரு சிற்றினத்திலிருந்து இன்னொரு சிற்றினம் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய எவிடன்சஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த எவிடன்சஸில் வந்து நிறைய டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். அது என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். பேலியான்டாலஜிக்கல் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். எவிடன்சஸ் ஃப்ரம் கம்பேரிட்டிவ் அனாட்டமி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். எம்பிரியாலஜிக்கல் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நம்ம படிச்சிருக்கிறோம். இதில் பேலியான்டாலஜிக்கல் எவிடன்ஸுக்குள்ள ஆக்சுவல் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. ஃபாசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபாசில்ஸில் 3 வகை இருக்கான். சரியா, தொல்லுயிர் படிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் 3 வகை இருக்குது. ஒன்று ஆக்சுவல் ரிமைன்ஸ், இது பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். பெட்ரிஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். இந்த வீடியோவில் இந்த ஃபாசில் தொல்லுயிர் படிமங்களினுடைய வகையில் 3வது வகை, அதாவது நேச்சுரல் மோல்ட்ஸ் அண்ட் கேஸ்ட்ஸ் வந்து இங்கே படிக்க போகிறோம். சரியா, சரி. இப்போ இந்த இடத்துல என்னது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பல், அதுக்கப்புறம் கடினமான பொருட்கள் எல்லாமே வந்து அந்த பொருட்களாகவே வந்து ரொம்ப நாளாக ஃபாசிலாக தொல்லுயிர் படிமமாக வந்து சேகரிக்கப்பட்டு இருந்திருக்கும். அதை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தொல்லுயிர் படிமங்கள் இருக்கு இல்லையா, அந்த பல், அந்த கடினமான பொருட்கள், அந்த பொருட்கள் வந்து ரீப்ளேஸ் ஆகி வேறு ஒரு மினரல்ஸாக மாறுறது தான் பெட்ரிஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா, அதாவது அந்த படிமங்கள், அந்த படிமங்கள்னால் பல், அதுக்கப்புறம் அந்த கடினமான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, போன்ஸ், எலும்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் சிறகுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஹார்டாக இருந்திருக்கும். அது டிஸ்இன்டெகிரேட் ஆனதுக்கப்புறமும், சிதைவடைந்ததுக்கு அப்புறமும் அது தன்னை சுற்றி ஒரு 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 அச்சை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கும். ரைட்டா, அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இன்டெலிபிள் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அழியாத பதிவு, ஞாபகம் வச்சுக்கோங்க, அழியாத பதிவு. எப்படி அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதை சுற்றி வந்து ஒரு சாஃப்டான மட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு போன் இருக்குது, அந்த போனை சுற்றி சாஃப்டான மட் வந்து அது மேலே படிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது அந்த போன்ஸ் மட்டும் காணாமல் போயிருக்கும். ஆனால் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த மட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படியே இருக்கும். அது வந்து ஹார்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே என்ன பொருள் இருந்துச்சோ அந்த பொருளுக்கு உண்டான ஷேப் வந்து உள்ளே இருக்கும். தெரியுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல மோல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, மோல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மோல்டு அப்படிங்கிறது வந்து என்னன்றது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி நான் வாசிக்கிறேன். ஈவன் ஆஃப்டர் டிஸ்இன்டெகிரேஷன் இட் ஃபார்ம்ஸ்னு என்ன அர்த்தம், அந்த பொருள். சரியா, நார்மலாக ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஃபாசிலில் ஆக்சுவல் ரிமைன்ஸில் ஃபார்ம் ஆன ஹார்டான பொருள் இருக்கு இல்லையா, அதை தான் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்ம்ஸ் இன்டெலிபிள் இம்ப்ரெஷன், அழியாத பதிவை எதில் ஏற்படுத்தும், சாஃப்டான மட்டில் வந்து ஏற்படுத்தும். அந்த காலத்தில் அது சாஃப்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து அது காலங்காலமாக அதே இடத்துல இருக்கிறதுனால அது ஹார்டாகி ஸ்டோனாக மாறி இருக்குது. இப்போ அந்த ஸ்டோனை எடுத்து நீங்கள் அப்படியே உடச்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ளுக்கு வந்து அந்த படிமங்கள் இருக்காது, அந்த படிமங்களினுடைய இம்ப்ரெஷன் இருக்கும். அதுதான் மோல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னாக்கா, இப்போ அந்த மோல்டு வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. அந்த மோல்டுக்கு நடுவில் வந்து கேவிட்டிஸ் இருக்கும். ரைட்டாக, கேவிட்டி இருக்கும் தானே. அந்த கேவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபில்டு பை மினரல்ஸ் அண்ட் கெட் ஃபாசிலைஸ்டு. அதுக்குள்ளே மினரல்ஸ் வந்து போய் அக்குமுலேட் ஆகியிருக்கும். அதுக்கு பேர் கேஸ்ட்ஸ், அதுக்கு பேர் வார்ப்புகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்ப்புகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த மட்டை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரிஜினலாக அந்த போன்ஸ் மாதிரியே இருக்கும். பட் அந்த போன்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக சில மினரல்கள், நிறைய மினரல்கள் வந்து அக்யூமுலேட் ஆகியிருக்கும். அது வந்து வார்ப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. புரியுதுங்களா? அச்சில் வார்த்தது மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அச்சு அப்படிங்கிறது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ வந்து கொலக்கட்டை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கொலக்கட்டை அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே மாவை வைப்போம். ரைட்டா? அப்போ வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வெளியில் வரக்கூடியது தான் வார்ப்பு. அந்த அச்சில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் வெளியில் அவிக்கிறதுக்கு முன்னாடி எடுப்பீங்க இல்லையா, அவிச்சதுக்கப்புறமா அதே ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ அதுதான் வந்து வார்ப்பு. அப்போ அச்சு எது, அந்த மெட்டலில் செஞ்சு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கே, அது. சரிங்களா? ஸோ அந்த அச்சு வார்ப்பு புரிஞ்சுக்கணும். இந்த அச்சு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி இந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண் வந்து அச்சுக்களாக மாறி இருக்கும். ஏன், அதுக்கு முன்னாடி வந்து அந்த போனை சுற்றி அந்த அச்சுக்கள் வந்து அந்த மட்டு வந்து மென்மையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த போன் வந்து அந்த இடத்துல காணாமல் போயிருக்கும். இப்போ நீங்கள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அச்சு மாதிரி அப்படி அந்த அந்த போன் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரியான ஷேப் வந்து அந்த மட்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அந்த மட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், ஹார்டன் ஆகி ஸ்டோனாக அந்த மாதிரி இருந்திருக்கும். இதான் அச்சு. வார்ப்பு அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கக்கூடிய பொருள். இப்போ அந்த வெளியில் இருக்கக்கூடிய மட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் தான் வார்ப்பு. இது எப்படி வார்ப்பாச்சு சார்? ஏற்கனவே வந்து போன்ஸ் அந்த இடத்துல இருந்தது தானே சார் அப்படின்னு சொன்னால் அந்த போன்ஸ் தான் அழிஞ்சு போயிடுச்சு. அழிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல மினரல்ஸ் வந்து அந்த அச்சுக்குள்ளே சேர்ந்து 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 ஒரு வார்ப்பாக ஃபார்ம் ஆகியிருக்கும். அதுதான் வார்ப்பு. சரிங்களா? இதை தான் கேவிட்டிஸ் ஆஃப் த மவுல்ஸ் ஃபில்டு பை மினரல்ஸ் and get fossilized. மினரல்ஸ் வந்து அதுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் ஃபாசிலைஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா காப்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப்ரோலைட்ஸ் வந்து மோல்ட்ஸ் அண்ட் கேஸ்ட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஹார்ட் அண்ட் ஃபீக்கல் மேட்டர், அதாவது மலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபீக்கல் மேட்டர் அப்படின்னா எக்ஸ்கிரீட்டா அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடில் அந்த ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடில் இருக்கக்கூடிய ஆர்கானிசங்கள்லாம் வந்து அதனுடைய சாணம் இருக்கு இல்லையா, அதுதான் மலப்பொருட்கள், ஃபீக்கல் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பொருட்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சார் செய்ய போகிறோம்? அது வந்து பெல்லட்ஸாக மாறி அங்கங்கே கிடக்குமாம். அதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணி இது எந்த ஆர்கானிசம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வச்சு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதனுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அதனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அனலைஸ் த டயட் ஆஃப் த ப்ரீஹிஸ்டாரிக் அனிமல்ஸ். டயட் அப்படின்னா உணவு பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து நாம் கண்டுபிடிக்க போகிறோம். எப்போ இருக்கக்கூடிய ஆர்கானிசத்திற்கு, வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஆர்கானிசத்திற்கு. சரியா? அப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 விஷயங்கள் முக்கியமாக நம்ம பேசியிருக்கிறோம். ஒன்று வந்து மோல்ட்ஸ், இன்னொன்று கேஸ்ட்ஸ், அதாவது அச்சுக்கள், வார்ப்புக்கள், அதுக்கப்புறம் இந்த மலப்பொருள் காப்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்லையும் காப்ரோலைட்ஸ் தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 3 விஷயங்களும் நம்ம பற்றி பேசியிருக்கிறோம். இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.